கிருபையே... கிருபையே.. மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க என்னை ரூபாயது கிருவிழ வார்த்தை நேர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து இந்த நிகழ்ச்சி கண்போடு கூட வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் வேத பாடங்களையும் மாத பத்திரிகைகளையும் பெற நீங்கள் விரும்பியவர்களானால் எங்கள் இடத்தில் எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நம்முடைய செய்திக்காக பிலிப்பேருக்கு அப்போஸ் நாய் பவுல் எழுதின நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் வசனத்தையும் நான்காம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாம் வசனத்தையும் நாம் வாசித்து அதிலிருந்து இந்த நாளிலே கத்துடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தமாகலாம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலையும் பதினாலாம் வசனத்திலையும் இப்படியாக நாம் பார்க்கிறோம் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் நான்காம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதிமூணு வசனத்துல என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த ஐந்து வசனங்களை வாசித்தோம் மூணாம் அதிகாரத்தில் பதிமூன்று பதினாலாம் வசனமும் நான்காம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலையும் வாசித்தோம் பவுலடியார் சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு நான்கு சிறப்பான ஆலோசனைகளை நமக்கு இந்த பகுதியில் கொடுக்கிறார் மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கான கர்த்துடைய ஆலோசனைய கர்த்துடைய ஆவியானவர் மூலமாக பவுலடியார் இந்த வசன பகுதியில் சொல்றார் நான்கு காரியங்களை இந்த நாளிலே இந்த பகுதியிலிருந்து சிறந்த வாழ்க்கைக்கான ஆலோசனைகளாக கற்றுக்கொள்ளலாம் முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மூணாவதிகாரம் பதிமூணாம் வசனத்துல அவர் சொல்றாரு நம்ம வாசித்தது தான் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து அப்படின்றத முதல் ஆலோசனை தேவன் சிறப்பான வாழ்க்கைக்காக பவுலின் மூலமாக தமது ஆவியானவராலே நமக்கு கொடுக்குற முதல் ஆலோசனை சிறப்பான வாழ்க்கைக்கான ஆலோசனை பின்னானவைகளை மறந்து மறந்து விடுங்கள் சிலவற்றை ஃபர்கட்டிங் அப்படின்றது ஒரு அருமையான ஆலோசனையாக இருக்குது நமக்கு நாம் மறக்க வேண்டும் வி ஹேவ் டு ஃபர்கட் சம்திங்ஸ் ஸோ தட் வி கேன் லீட் அ கிரேட் லைஃப் சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு சிலவற்றை நாம் மறக்க வேண்டும் அதான் இங்கே சொல்கிறாரு பின்னானவைகளை நான் மறந்துட்டேன்றார் பவுல் எவைகளை எல்லாம் மறக்கணும் அப்படின்னு நாம நம்முடைய வாழ்க்கைக்கு எவைகள் எல்லாம் மறக்கணும்னு கடவுள் விரும்புகிறார் மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு எட்டாம் வசனத்துல ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சிலது இங்கே நஷ்டப்பட்டிருக்கிறார் பவுல் உண்மையே அந்த நஷ்டத்தை அவர் மறந்து விடுகிறார் தனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினாராம் அது மட்டுமல்ல இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையுமே நஷ்டமாக அவர் விட்டுட்டார் அப்போ தனக்கு வந்த நஷ்டங்களை பவுல் மறந்து விட்டு அவைகளை பின்னாடி நடந்த அந்த நஷ்டங்களை மறந்து விட்டு முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிறைய நஷ்டங்கள் இழப்புகள் பிரச்சனைகள் மிகப்பெரிய பாதிப்புகள் நமக்கு வந்திருக்கலாம் அவைகளையே நாம் நினைத்து கொண்டே இருப்போமானால் நிகழ்காலத்தில் கர்த்தருடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நாம் இழந்து விடுவோம் போனவைகள் போனவைகளாகவே இருக்கட்டும் தேவன் ஒரு காரணம் இல்லாமல் அவைகளை நமக்கு அனுமதித்திருக்க மாட்டார் அப்ப பின்னானவைகளை நான் மறந்துட்டேன்ற இடத்துல இங்கே பவுல் எதை கொண்டு வந்து வைக்கிறார்னா எனக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை அது கிறிஸ்துவின் நிமித்தம் அவைகளை நான் லாபம் என்று நினைக்கிறேன் அந்த நஷ்டத்தை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறார் ஸோ நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும் பிரகாரமாக உறவுகளில் பொருளாதாரத்தில் அல்ல உணர்வு பூர்வமாக எந்த நஷ்டமாக இருக்கட்டும் அவைகளை இப்பொழுது நினைத்து கொண்டே இருப்பது எந்த விதத்திலும் பிரயோஜனம் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார் வார்த்தை சொல்லுகிறது சரி அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்க கூடாதுன்னா பாடம் கற்றுக்கணும் ரெண்டு விஷயம் நஷ்டத்தை மறக்கிறதுல நாம எப்படி கவனமா இருக்கணும்னா நினைச்சுக்கிட்டே ஐயோயோ இப்படி பண்ணிட்டோமே இப்படி நடந்துருச்சு இப்படி பண்ணிட்டோமே இப்படி நடந்துருச்சேன்னு இருக்க சொல்லல மாறாக நான் ஏன் இப்படி செஞ்சேன் சோ இந்த தப்பு செஞ்சதுனால இப்படி நடந்துச்சு அதை இனிமே செய்ய மாட்டேன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பின்னானவைகள் இருந்து ஆனா பின்னானவைகளை நஷ்டமாக எண்ணிக்கொண்டே நாம் மறக்காமல் இருக்க வேண்டாம் அவைகளை மறந்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் சோ பௌலியார் சொல்கிறது போல நாம் எவைகளை மறக்கணுன்றதுல நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை மறக்கணும் நீங்க ஆதித்துல நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தோராம் வசனத்துல யோசேப்பு இந்த மாதிரி மனோநிலை உள்ளவராக இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல ஐம்பத்தோராம் வசனம் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் பிரியமானவர்களை யோசேப்பை விட ஒருத்தன் பாடுபட்டு இருக்க முடியுமா இளமை காலத்துல வாலிப வயதில் அண்ணன்மாரோட தகப்பனோடு இருக்க வேண்டிய எல்லாவற்றையும் இழந்து அவங்களால அவமானப்படுத்தப்பட்டு அவங்களால புறக்கணிக்கப்பட்டு அவங்களால கொல்லப்படும் நிலவிற்கு கொண்டு போகப்பட்டு தன்னந்தனியாக போராடி வாழ்க்கையில் அவமானப்பட்டு ஜெயிலுக்கு போய் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் அந்த யோசிப்பு சொல்லுகிறாரு நான் என்னுடைய வருத்த யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார்னு சொல்லி அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான் மனாசு என்று பேரிட்டான் அப்போ நான் மறந்துட்டேன்றதுக்கு ஒரு அத்தாட்சியாக பேரே வைக்கிறார் பாருங்கள் ஸோ பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நோக்கி போக வேண்டும் இப்போ மறக்க வேண்டும் என்பது சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரம் அதற்காக மற்றவங்க நமக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடக்கூடாது தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகளை விடக்கூடாது கடவுள் நமக்கு செஞ்ச உபகாரங்களை மறந்து விடக்கூடாது அதை மறக்கக்கூடாது மறக்கிறதுனா எதை மறக்கணுன்ற நம்ம கவனமாக படித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை இழப்புகளை கடந்த கால போராட்டங்களை அவமானங்களை சில பேர் இப்படி எனக்கு பண்ணிட்டானே இப்படி என்னையை பேசிட்டாலேன்னு வருஷம் வருஷம் இதையே புலம்பிகிட்ருப்பாங்க அவைகளை மறந்து விட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் அன்பு கூற முடியும் மன்னிக்க முடியும் நாம் கடவுளைப் போல மனமுடையவர்களாய் மாற முடியும் ஆனால் சிலதை மறக்காமல் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை அப்படிப்பட்ட அவமானங்களையும் இழப்புகளையும் மறந்து விடுங்க பிறர் செய்த நன்மைகளை மறந்துடாதீங்க அடுத்தவங்ககிட்ட வாங்கின காசை மறந்துடாதீங்க அதெல்லாம் திருப்பி கவனமாக கொடுக்கணும் ஸோ மறக்கிறது எதுன்றதுல நாம் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நமக்கு இருக்க வேண்டிய அந்த பண்பு நாம் சிறந்த வாழ்க்கைக்கு இந்த வசனத்தில் கொடுக்குற ஆலோசனை பவுலடியார் என்ன சொல்றாரு ஆவியானர் மூலம் அப்படின்னா வாசிக்கலாம் பாருங்களே பன்னெண்டாம் வசனமும் பதினாலாம் வசனமும் வாசிக்கிறேன் பிலிப்பியர்ல தொடருகிறேன் என்றார் பன்னெண்டாம் வசனத்துல கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் பதினாலாம் வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்றார் நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் ஆசையா தொடர்க இலக்கை நோக்கி தொடர்கிறேன் தொடர்ந்து இருங்கள் டிஸ்கண்டினியூ ஆகிறாதீங்க கடவுளுக்காக கடவுளுடைய வார்த்தையின்படி செய்ய தொடங்கின எதையும் விட்டு விடாதீர்கள் தொடர்ந்து கொண்டே இருங்கள் இரண்டாவது ஆலோசனை முதல்ல மறந்து விடுங்கள் அவைகள் பின்னானவைகளை இரண்டாவது தொடர்ந்து இருங்கள் அவைகள் ஆசையாய் தொடருங்க இலக்கை நோக்கி தொடருங்கள் என்று சொல்கிறார் அதை நாம மறந்துவிடக்கூடாது பிரி மாணவர்களை மூன்றாவதாக இந்த பகுதியில பிலிப்பியர்களுக்கு எழுதும் பொழுது சிறந்த வாழ்க்கைக்கான மூணாவது ஆலோசனையாக எழுதும் பொழுது திருப்தியா இருங்கன்றாரு நீங்க பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலையும் பனிரெண்டாம் வசனத்திலையும் நாம வாஸ்தோம்னா இதை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் பவுலடியார் எந்த நிலைக்கு இப்பொழுது இதை கொடுத்திருக்கிறார் தேவன் இப்பொழுது எனக்கு இதை எடுத்துக்கொண்டார் தேவன் எப்பொழுது எனக்கு இந்த நஷ்டத்தை கொடுத்தாரு தேவன் இப்பொழுது எனக்கு இந்த மேன்மையை கொடுத்தாருன்னு கடவுள் அந்த வழியிலே நடத்துகிறார் கடவுள் அனுமதிக்கிறார்ன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொண்டார் இதுதான் அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிகிறது நான் குறைச்சல்னால இப்படி சொல்லலை மாறாக எனக்கு எப்படினாலும் இருக்க தெரியுன்றத சொல்லுகிறார் இது ஒரு அருமையான பாடம் நமக்கு திருப்தியா இருக்கணும்ன்றது மூன்றாவது சிறந்த ஆலோசனை நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் நம்ம வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக நமக்கு தெரியும் நம்ம திருப்தி இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் நிறைய கடன் ஆயிருச்சா ஏன் அது திருப்தி இல்லாதனால தான் வந்துச்சு நிறைய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏன் நமக்கு திருப்தி இல்லை நம்ம விருப்பம் நடைபெறலை நிறைவேறலைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ திருப்தியாக இருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த பண்பு சிறந்த வாழ்க்கைக்காக இருக்க வேண்டிய ஒரு அவசியமான பண்பு ஒன்றத்தி முப்பத்தி ஆறாவது ஆறு எட்டாம் வசனத்தில் நீங்கள் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் இதுதான் கடவுளுடைய திட்டம் எல்லா மனிதனுக்குமான திட்டம் ஏதேனும் தோட்டத்தில் என்ன அவர் ஸ்டாண்டர்ட் வச்சாரோ உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் அதன் உங்களுக்கு எப்படியும் கொடுத்துருவேன்றது அவருடைய திட்டம் அதை விட்டுட்டு நம்ம மீதி எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாமே திருப்தி இல்லாமையினாலே வருகிறவைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ மீதி நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஐஸ்வர்யத்தை எல்லாம் தருவார் ஆனால் அவைகள் இல்லாததுனாலே நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவைகள் இல்லாததுனாலே நாம் சோர்ந்து போய் கடவுளை நிந்திக்கவும் இல்லது தீமையான வழியில போகணும்ன்றதும் அவசியம் இல்லை ஏனென்றால் உண்ணவும் உடுக்கும் நமக்கு ப்ராமிஸ்டு மத்திய புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் சொன்னதையும் நீங்கள் பாசத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஆகாயத்து பறவைகளை பாருங்க இந்த புல்லை பாருங்க பூண்டை பாருங்க அவைகள் ஒன்று என்ன செய்யல இதுக்காகலாம் பாடுபடுறதுல எல்லாத்தையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரு நீங்கள் விசேஷித்தவங்க உங்களை சும்மா விடுவாரான்ற அப்ப திருப்தி இல்லாமையினாலே நாம் நிறைய இழப்புகளை இந்த வாழ்க்கையில் வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே மூன்றாவது பண்பு திருப்தியாயிருங்கள் என்று சொல்லுகிறார் உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் போதும் மற்றவைகள் தேவன் தந்தால் சந்தோஷம் தரலனாலும் பரவாயில்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் யோபுவை போல நாம் நினைப்போம் அது மட்டும் அல்ல நம்மளுக்கான வாழ்க்கை சில பேர் அவங்க வாழ்க்கையை நினைச்சு நொந்துகிட்டே இருப்பாங்க திருப்தியே இருக்காது ஏன் தான் கடவுளை என்ன இப்படி வச்சிருக்காரோ ஏன் தான் இந்த வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்தாரோ ஏன் தான் இந்த மனைவி எனக்கு கொடுத்தாரோ ஏன் தான் இப்படி பிள்ளைகள் எனக்கு கொடுத்தாரோ ஆனால் தேவன் நமக்கு கொடுத்தது சிறந்த வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று குறைந்த ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் கத்துடைய வார்த்தை சொல்கிறது நமக்கு எந்த நிலைமையில எப்படி தேவன் அனுமதிக்கிறாரோ அந்த நிலைமையில நாம நிலைத்திருப்போம் சொல்லு இதுக்கு அர்த்தம் என்ன கிடையாதுன்னா நாம முன்னேறக்கூடாது முயற்சி பண்ணக்கூடாதுன்றது கிடையாது எல்லா மனிதர்களும் யாருமே பாகுபாடு பார்க்காம கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க அவர்கள் உரியவர்கள் தான் இந்த ஜாதியோ இந்த கூட்டமோ இவர்கள் தான் அவர்கள் தான் என்று யாருமே கிடையாது ஆனால் தேவன் அப்படி நமக்கு திட்டமிட்டு கொடுத்த ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு நாம பார்த்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டு வேதனைப்பட்டு நம்ம வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்படுவதற்காக அவர் சொல்லுகிறார் நாம எந்தெந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில இருப்போம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் தேவன் எப்பொழுது உயர்வை கொடுக்கிறாரோ வாங்கிக்கிட்டே இருப்போம் மற்றபடி நாம் நம் வாழ்க்கையை குறித்து வேதனைப்படுவது கர்த்தரை தூஷிப்பதற்கு சமமாக இருக்கிறது பிரியமானவர்களே கடைசியாக நான்காவது ஆலோசனை என்ன சொல்றாரு அப்படின்னா நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கையோட இருங்க இதான் அந்த பிள்ளை

ஆனால நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க தேவனுடைய வல்லமையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க அதே போல் அவருடைய உண்மைத்தன்மை அவர் வாக்குத்தம் பண்ணினதெல்லாம் செஞ்சு பிடிப்பார் அவர் சொன்னதை பைபிளில் சொன்னபடி நடந்தால் எனக்கு கிடைக்கும் எனக்கு அவர் பார்த்துக்குவார்ன்றதுல நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இப்பிரியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடுவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே ஆம்பரியமானவர் அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வை வசனம் சொல்லுகிறது அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு மாற்றக்கூடியவர் நம்மளோட கூறது கூட இருந்து எல்லாவற்றையும் நாம் சந்திக்கும்படியாக உதவி செய்யக்கூடியவரும் சொல்லுது அவருடைய வாக்கு தத்தங்கள் மீது வைங்க அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கைங்க ஆண்டவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைங்க கத்தருடைய செயலின் மீது நம்பிக்கை வைங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க இன்றைக்கு நாலு காரியங்களை பார்த்தோம் இந்த பிலிப்பியர்களுக்கு சிறந்த வாழ்க்கைக்கான ஆலோசனையாக பவுலடியார் சொல்லுகிற நான்கு விஷயங்கள் ஒன்று மறந்து விடுங்கள்னு பின்னானவைகளை இழப்புகளை மறந்து விடுங்க நஷ்டங்களை மறந்து விடுங்க அவமானங்களை மறந்து விடுங்கள்ன்றாரு இரண்டாவது தொடர்ந்து கொண்டே இருங்க முன்னாடி இருக்க இலக்கை நோக்கி தொடருங்க தேவனுடைய வழியிலே தொடர்ந்துருங்கள் ஆசையாய் தொடர்ந்துருங்கள் என்று சொல்லுகிறார் மூன்றாவது இருங்க தேவன் கொடுத்த வாழ்க்கைக்காக தேவனுடைய ஈவுகளுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நாம் திருப்தியுள்ளவர்களாக இருக்கணும் கடைசியாக நம்பிக்கையுள்ளவர்கள்

உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு